ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜி சுல்தாமில். அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 ஆச்சு. அதனால் இப்போ வந்து மாட்டை வந்து மேய்ச்சலுக்கு காட்டு கொண்டு வந்திருக்கு. நல்ல மழை பெஞ்சிருக்கனால ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. இன்றைக்கி தான் வெயில் வருது, ரொம்ப நாள் கழித்து பாருங்க. இப்போ தான் வெயில் வந்துட்டுருக்கு. எப்போவுமே டெய்லி மாடு கட்டும்போது பார்த்திங்கன்னா புறாவும் கொக்கும் அதிகமாக வரும். இன்றைக்கி வந்து கொக்கு வந்து கம்மியாக தான் வந்திருக்கு, புறா வந்து எதுவுமே வரல. வெயில் வராதப்போ அதிகமாக வரும். இப்போ வெயில் வந்ததுனால பார்த்திங்கன்னா புறாவை காணோம், கொக்கு வேணால் இருக்குது. டெய்லியும் மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா காடு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. மாட்டை பார்த்திங்கன்னா மேய்ச்சலுக்கு கட்டியாச்சு. அதனால் வந்து கொக்கு பார்த்திங்கன்னா ஒன்றா அப்படியே பறந்து வந்துட்ருக்கு. காலையில் டைம் பார்த்திங்கன்னா காஃபி குடித்தா தான் எந்த வேலையுமே சுறுசுறுப்பாக செய்ய முடியும். இப்போ அதனால் வந்து நம்ம காஃபி ரெடி பண்ணி குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். டிஃபன் ரெடி பண்ணிக்கலாங்க. 2 டம்ளர் வந்து அரிசியும் 3/4 டம்ளர் தட்டைப்பயிரும் போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாங்க. அப்போ தான் தட்டைப்பயிர் நல்லா ஊறும். இது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட், ரொம்ப பிடிக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்கலாம். 2 வந்து பச்சை மிளகாய், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு, அப்புறம் கருகாப்பில். இப்போ குக்கர் வச்சிடலாங்க. குக்கர் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் முழு வெங்காயத்தை அப்படியே போட்டுடலாம் கட் பண்ணாமல். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாங்க. கருகாப்பில் போட மறந்தாச்சு, அதுவும் போட்டுக்கலாம். இப்போ தவறுங்க, தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி இதில் போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாங்க. விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம நீக்கி பார்க்கலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அழகாக தட்டைப்பயிரெலாம் மேலே வந்துருச்சு. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இது கூட நெய் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காலையில் டிஃபன் வேலை முடிஞ்சிச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா 11:00. நான் கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருக்கேன், நான் வாங்க உங்களுக்கு அது காட்டுறேன் என்னென்னு. இது பார்த்திங்கன்னா டேலியா செடி. ரெண்டு கலர் இருக்குது. ஒரு கலர் பார்த்திங்கன்னா ரெட்டு, இன்னொரு செடி பார்த்திங்கன்னா எல்லோ. எல்லோவில் தான் நிறைய பூ வந்திருக்கு. பார்க்குறதுக்கு அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், அழகாக இருக்குது பூ. இந்த மலைக்கு பார்த்தோம்னா செடி நல்லா வந்திருக்கு. அடுத்த செடி பார்த்திங்கன்னா இது வந்து ஜின்யா மலர். இப்போ தான் ஒரு பூ வச்சுருக்கு. பார்த்திங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், டேபிள் ரோஸ், நூல்கோஸ், கீரை, அவரக்காய் செடி, அதுக்கப்புறம் நிறைய பூச்செடி இருக்குதுங்க. இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது பார்த்திங்கன்னா க்ரோபேக்கு, அதுக்கப்புறம் உடஞ்ச குடம், உடஞ்ச தண்ணி கேன், அதுக்கப்புறம் யூஸ் ஆகாமல் இருக்கிற நம்ம வீட்டு யூஸ் பண்ணுற டப்பா உடஞ்சிருக்கலாம், அந்த டப்பா அதெல்லாம் அதை வச்சு தான் செடி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா குடமிளகாய், நிறைய நிறைய காய் பிடிச்சிருக்கு. பாருங்கள், ஒரு செடியிலே 3 காய் வந்துருக்கு, ஆனால் குட்டி குட்டியாக வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலை. கார்த்திகை தீபனால் நம்ம விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி காய வச்சிடலாங்க. வெயில் வர்றதுனால சீக்கிரம் காஞ்சிரும். கொஞ்சம் புது விளக்கும் பழைய விளக்கும் ரெண்டுமே இருக்குது. அப்புறம் ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. திடீர்னு மழை வந்தாலும் வரும், அதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும்.
காஞ்சதெல்லாம் எடுத்து வச்சிடலாங்க. சைடு பார்த்தோம்னா நான் கொஞ்சம் ரோஸ் செடி வச்சுருக்கேங்க, பிங்க் கலரும் ரெட் கலரும். இப்போ மழை பெஞ்சிருக்கனால பார்த்திங்கன்னா நிறைய பூ வச்சுருக்கு, அப்புறம் அழகாக வச்சுருக்கு பூ. முக்கும் நிறையா இருக்குது. இந்த ரெட் ரோஸில் பார்த்திங்கன்னா சின்ன செடி தான், ஆனால் அதுலேயும் நிறைய பூ இருக்குது. அடுத்த செடி பார்க்கலாங்க. இது வந்து வித்தியாசமான கலர், இந்த ரோஸ் செடி லைட் பர்பிள் கலர், பார்க்கவே அழகாக இருக்கும் இந்த கலரு. இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேர் இந்த கலர் கிடைக்கிறது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸு, அதுலேயும் பாருங்கள் நிறைய பூ வச்சிருக்கு. மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தோம்னா பீட்ரூட் சட்னி, அவரக்காய் பொரியல் அண்ட் தயிர் சாப்பாடு. இப்போ நம்ம இந்த வேலையை முடிச்சிட்டோம்னா அடுத்து தீபத்துக்கு நம்ம ரெடி பண்ணலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மணி 5:00 ஆயிடுச்சு. கோலம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம், தீபத்துக்கு ரெடி ஆகிக்கலாம். இன்றைக்கி ஏதோ மழை வராமல் இருக்குது, அதனால் கோலம் போட முடியுது. இப்போ கோலம் போட்டு முடிச்சாச்சுங்க. கலர் பொடி பார்த்திங்கன்னா ஒரு 3 கலர் இருந்துச்சு, அதனால் அதிலே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு முடிச்சாச்சு. அடுத்த வேலை பார்த்தோம்னா நம்ம விளக்கில் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க, எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 6:00 ஆயிடுச்சு. இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம். விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு விளக்கு வச்சுட்டு வந்து அப்புறம் வீட்டில் வைக்கலாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் வச்சுட்டாங்க கோயிலில் விளக்கு. கோயிலுக்கு போய் வச்சுட்டு வந்தாச்சுங்க, இப்போ வீட்டில் ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சாமி ரூம்குள்ளே வச்சுக்கலாங்க, அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் வைக்கலாம். இந்த தீபம் பார்த்திங்கன்னா பூஜை ரூமுக்கு வெளியே வச்சுருக்கேன், அப்போ அவங்க இந்த தீபம் ஏற்றிட்டுருக்காங்க. வெளியே பார்த்திங்கன்னா வாசலில் வைக்க அதிகமாக வைக்க முடியாது, காற்று ஃபுல்லாக அடிக்குது. வச்சோடனே தீபம் அணைஞ்சிருது.
இந்த பிளாக் இதோட முடிஞ்சிச்சுங்க. இன்னொரு நாள் வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.